அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா எல்லாரும் ஆரோக்கியமா சந்தோஷமா சூப்பரா இருக்கணும். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு தீவை பத்தி தான் பேச போறேன். தமிழர்களின் புகழ் இல்லாத இடமும் நாடும் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். பெரும்பாலும் உலகத்தில் உள்ள நாடுகளில் நம் தமிழ் மக்கள் வாழ்கிறார்கள். அதுவும் குறிப்பா மலேசியா, சிங்கப்பூர், இந்தியா, இந்தோனேஷியா, சவுதி அரேபியா, அமெரிக்கா, யூரோப் போன்ற நாடுகளில் நம் தமிழர்கள் அதிகமாகவே வாழ்கிறார்கள். ஆனால் பலரும் கேள்விப்படாத இடம், தமிழர்கள் அதிக அளவில் வாழும் உலக பகுதி ஒன்று உள்ளது என்று உங்களுக்கு தெரியுமா? அது ஒரு தீவு என்பது இங்கே சுவாரஸ்யமூட்டும் மற்றொரு செய்தி. சோ இன்னைக்கு இந்த தீவை பத்தி தான் உங்ககிட்ட நான் பேச போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரீயூனியன் என்பது இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள ஒரு பிரெஞ்சு தீவு. ஆப்பிரிக்கா கண்டத்திற்கு கிழக்கே இந்திய பெருங்கடலில் மடகாஸ்கருக்கு அருகில் உள்ள தீவு தான் இந்த ரீயூனியன் தீவு. சுமார் 65 கிலோமீட்டர் நீளமும் 45 கிலோமீட்டர் அகலத்தை கொண்டுள்ள இந்த தீவில் சுமார் 8.5 லட்சம் மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த தீவின் மொத்த பரப்பளவே பாத்தீங்கன்னா 2500 சதுர கிலோமீட்டர்கள் மட்டுமே. மொரிஷியஸ் நாட்டை விட கொஞ்சம் பெருசுதாங்க இந்த ரீயூனியன் தீவு. சுமார் 30 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு கடலுக்கு அடியில ஏற்பட்ட எரிமலை வெடிப்பால உருவானதுதான் இந்த ரீயூனியன் தீவு. இந்த தீவின் மக்கள் தொகை பாத்தீங்கன்னா சுமார் 8.5 லட்சம் பேர் வாழ்றாங்க. அதுல தமிழர்கள் எண்ணிக்கை மட்டும் பாத்தீங்கன்னா சுமார் 2.5 லட்சம் தமிழர்கள் வாழ்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. உலகில் தமிழர்கள் மகிழ்ச்சியாகவும் ஒற்றுமையாகவும் வாழும் இடங்களில் ஒன்றுதான் இந்த ரீயூனியன் தீவு. 16ஆம் நூற்றாண்டில் ஆரம்ப காலத்துல போர்த்துகீஸ் விட்டு சென்ற இந்த தீவை அதன் பிறகு 1638ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை இந்த ரீயூனியன் தீவு பிரெஞ்சு நாட்டிற்கு சொந்தமானது. இங்குள்ள தமிழர்கள் மிகவும் மதிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் அரவணைப்புடனும் சாதி வேற்றுமை இல்லாமல் சம உரிமை பெற்று வாழ்கின்றவர்களில் இவர்களே முதன்மையானவர்கள். 1827ஆம் ஆண்டு பாண்டிச்சேரி பிரான்ஸ் பிரதேசமாக இருந்த போது சுமார் 25 வருடங்கள் தொடர்ச்சியாக பாண்டிச்சேரி, காரைக்கால், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் போன்ற பகுதிகளில் சேர்ந்த தமிழர்களை ரீயூனியன் தீவிற்கு கரும்பு தோட்டங்களில் வேலை செய்வதற்காக ஒப்பந்த அடிப்படையில் கூலிகளாக அழைத்து செல்லப்பட்டார்கள். கூடவே ஆப்பிரிக்கர்களும் சீனர்களும் கொண்டு செல்லப்பட்டார்கள். என்னதான் ஒப்பந்த தொழிலாளர்கள்னு சொல்லி கொண்டு வரப்பட்டாலும் பிற்காலத்தில் பிரெஞ்சு அரசு இவர்கள் அத்தனை பேருக்கும் பிரெஞ்சு குடியுரிமை அளித்து கௌரவமிக்க பிரெஞ்சு குடிமக்களாக ஏற்றுக்கொண்டது. இவர்கள் அனைவரும் இந்த சம உரிமை பெற்று மகிழ்ச்சியாக பிரெஞ்சு குடிமக்களாக வாழ்கின்றனர். மேலும் தங்களை பிரெஞ்சு தமிழர்கள் என்றும் கூட பெருமையுடன் கூறிக்கொள்கிறார்கள். இந்த ரீயூனியன் தீவின் தாய்மொழி பிரெஞ்சு தாங்க. இருந்தாலும் இந்த தீவுக்குன்னு தனியே ரீயூனியன் கிரியோல்னு மொழி இருக்கு. பள்ளிக்கூடங்களில் ஆங்கிலம், பிரெஞ்சு மொழிகளை கற்றுக் கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லாமல் கூடவே சேர்த்து நம்ம தமிழ் மொழியும் கற்றுக் கொடுக்கறாங்க. இந்த தீவுல பாத்தீங்கன்னா மலைப்பகுதிகள் அதிகமாக இருப்பதனாலையும் இந்த தீவுல விவசாயம் தான் முக்கிய தொழிலா இருக்கு. முக்கிய பயிரா கரும்பு இருக்கு. இந்த தீவுல சிவன் மற்றும் முருகன் கோயில் இருக்கு. தைப்பூசம், பொங்கல், ஆடி 18 போன்ற அனைத்து பண்டிகைகளை இப்பொழுதும் விடாமல் கொண்டாடி வருகின்றனர். காவடி எடுப்பது, தீக்குழி இறங்குவது போன்றவற்றை இன்னமும் கடைபிடித்து வராங்க. இது தவிர 100 தடவைகளுக்கு மேல் நெருப்பு குழம்பை கக்கியுள்ள 2 எரிமலை தான் இந்த தீவின் சிறப்பு அம்சம். இந்த எரிமலைகளின் சரிவுகளில் அடர்ந்த அழகான காடுகளும் உள்ளன. உலகிலேயே சிறப்பான மழை பொழிவு இருக்கும் இடமாகவும் இந்த ரீயூனியன் தீவு திகழ்கிறது. தமிழர்கள் இவர்கள் அனைவரும் வைக்கும் ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா இவர்களுக்கு தமிழும் இசையும் நடனமும் இலக்கியமும் கற்றுத்தர தாய் தமிழகம் உதவ வேண்டும் என்பதுதான் இவர்களின் கோரிக்கை. இந்த ரீயூனியன் தீவிற்கு சென்னையிலிருந்து நேரடியா விமான போக்குவரத்தும் இருக்கு. சோ யாராவது வித்தியாசமான தீவை வந்து போய் சுத்தி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னாக்க கண்டிப்பா நம்ம தமிழர்கள் வாழக்கூடிய இந்த தீவுக்கு போங்க, சுற்றி பாருங்க. சோ இவ்வளவு தாங்க இந்த ரீயூனியன் தீவை பத்தி. இப்படியும் ஒரு தீவு இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பா அதை நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய விஷயத்த நம்மளுக்கு தெரிஞ்ச 4 விஷயத்த நம்ம மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரிய வைப்போம். சோ இவ்வளவுதாங்க இன்னைக்குள்ள வீடியோ. சோ கண்டிப்பா அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது மேகா ஃப்ரம் மேகா சீட்ஸ். பாய்.